ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தி, ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். நில மோசடி வழக்கில் ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரியில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு இன்று ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், உயர்நீதிமன்றம் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது, கூடுதல் விவரங்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் இருந்தபோது கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். முதலமைச்சர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அன்றைய தினமே, அதாவது ஜனவரி 30 அன்று நேரடியாக ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். இதனை அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல அடைக்கப்பட்டு சரியா 6 மாதங்கள் ஆகியது. இந்த நிலையில்தான் சமீபத்துல கீழமை நீதிமன்றத்துல ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார் ஹேமந்த் சோரன். இந்த நிலையில்தான் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் கடந்த மே மாதம் இறுதியில இந்த வழக்கினுடைய விசாரணையை எடுத்துக்கொண்ட போது அமலாக்கத்துறை இந்த வழக்கு தொடர்பாக விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில கடந்த ஜூன் 10 மீண்டும் இவ்வழக்கு விசாரணை வந்தபோது அது தேதி குறிப்பிடாமல் இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது வழக்கின் விசாரணை என்பது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இவ்வழக்கினுடைய விசாரணை என்பது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் என்பதை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதன் காரணமாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சிறையிலிருந்து வெளியே வருவார் அப்படின்றது எதிர்பார்க்க முடியுது. ஆனாலும் கூட அமலாக்கத்துறையை போல சிபிஐ இதே போல ஹேமந்த் சோரன் மீதான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றம் எந்த அடிப்படையில ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த விரிவான அந்த முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு ஹேமந்த் சோரனுக்கு இது ஒரு முழுமையான நிவாரணமா அல்லது ஒரு தற்காலிக நிவாரணமா என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கான காரணம், ஹேமந்த் சோரனுடைய வழக்கு என்பது 2 பிரிவுகளாக பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில நில மோசடி அபகரிப்பு வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்று மட்டுமே ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் மனு என்பது தாக்கல் செய்திருந்த நிலையில அந்த மனு மீதான ஜாமீன் மட்டுமே இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்துடைய அந்த முழுமையான உத்தரவு கிடைக்கப்பட்டதற்கு பிறகாகவே நிபந்தனை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கூடிய ஜாமீனா அல்லது வழக்கமான ஜாமீன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் என்பது தெரிய வரும். யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.